திருவாசகம் திருவெம்பாவை திருச்சிற்றம்பலம். மானே நீ நென்னலை, நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்கு உன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோ ரெம்பாவாய். மானே நீ நென்னலை, நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசைப்பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல்பாடி வந்தோர்க்குன் வாய்த்திரவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமெமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனி பாடேலோ ரெம்பாவாய். இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? மான் போன்ற மருண்ட பார்வையுடைய பெண்ணே, நேற்று நீ பேசும்போது நானே வந்து உங்கள் அனைவரையும் எழுப்புவேன் என்று கூறினாயே, அந்த பேச்சு காட்டில் எந்த திசையில் பறந்து போனது என்று எங்களுக்கு சொல்லுவாயா? சொன்ன சொல்லை காப்பாற்ற இயலாத நீ அதற்கு வெட்கம் கொள்ளாமலும் இருப்பது விந்தையாகவே இருக்கிறது. உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லை போலும். வானுலகத்திலும் பூவுலகத்திலும் மற்றும் ஏனைய உலகத்தில் உள்ளவர்கள் எவராலும் அறிய முடியாத சிவபெருமான் அந்த மகாதேவன் நம்மீது கொண்ட கருணையினால் அவன் தானே இறங்கி வந்து நம்மை ஆட்கொண்டான். அவனது திருவடிகளின் சிறப்பினை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீயோ வாயிற்கதவைத்தான் திறக்கவில்லை. உனது வாயினை திறந்தாவது ஏதேனும் வார்த்தை பேசலாம் அல்லவா? ஏன் அதுவும் செய்யாமல் இருக்கின்றாய்? அவனது புகழினை கேட்ட பின்னரும் உள்ளமும் உடலும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும். அவ்வாறு இருக்கும் உனக்கும் எங்களுக்கும் உலகில் உள்ள அனைவருக்கும் தலைவனாக உள்ள சிவபெருமானின் புகழை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். வா, வந்து நீயும் நம் தலைவனாகிய ஈசனின் புகழ் பாடு. இறைவனை தனக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் அடிகள் உணர்த்துகிறது. மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த பாடல் உணர்த்துகிறது. ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும், இல்லாவிட்டால் மற்றவர்களின் கேளிக்கு ஆளாகி தலை குனிய நேரிடும் என்பதையும் உணர்த்துகிறது. பகவான் எளிமையானவன், ஆனால் நமது வேண்டாத பேச்சினாலும் ஆடம்பரத்தினாலும் அவனை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விடுகிறோம். இறைவனை விட்டு விலகி செல்வதற்கு காரணமாக இருப்பவை எதுவுமே பக்தனின் குணங்களாக இருக்க முடியாது. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.